ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ரிசியூமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி நம்மளோட ஃபோட்டோ வந்து இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் என்ன பண்ணுவீங்க, இன்சர்ட் போயிட்டு பிக்சரில் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க ஃபோட்டோ எங்கே இருக்கோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு எண்ட்ரு தட்டினீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபோட்டோ இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என் ஹைட்டு இதை வித்து செலக்ட் பண்ணிவிட்டு எண்ட்ரு தட்டினீங்க அப்படின்னா இந்த மாதிரி மினிமைஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு எங்கெங்கே கொண்டு வரணுமோ அங்கே கொண்டு வர கொஞ்சம் சிரமப்படுவீங்க. இதுக்கு நான் ஈஸியாக உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். இது கண்ட்ரோல் விஜெட் கொடுத்து நான் ஃபஸ்ட்டு நார்மலாக வச்சுக்கிறேன் மொபைல் வச்சுட்டு, அதுக்கப்புறம் இன்சர்ட் போய்க்குங்க. இன்சர்ட் போயிட்டு இங்கே சேவ்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ரெக்டாங்குலர் டூல் ஒன்று இருக்கும் பாருங்கள், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல ஃபோட்டோ வேணுமோ அந்த இடத்துல அப்படி வச்சு அந்த ரெக்டாங்குலர் டூலை வந்து வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சேவ் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக்சர் ஒரு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போது அதே மாதிரி உங்கள் ஃபோட்டோ எங்கே இருக்கோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி என்ட்ரு தட்டினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ்குள்ளே கரெக்டாக அழகாக வந்து உட்காந்துரும். நீங்கள் மூவ் பண்ணுறதா இருந்தாலும் அழகாக இந்த இடத்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி எங்கே வேணால் வச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை சுற்றி வந்தீங்கன்னா பிளாக் கலர் இருக்கும். அந்த அந்த அவுட்லைன் வந்து போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது சேஃப் பில்லு கீழே பார்த்தீங்கன்னா சேஃப் அவுட்லைன் ஒன்று ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இன்னும் அவுட்லைன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சுற்றி இருக்கிற அந்த பார்டர் போயிடும், உங்களுக்கு ஃபோட்டோ வந்து பார்க்க நீட்டாக ஆகும். இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.